நல்லா இருக்கு சார், ரொம்ப சூப்பர், நல்லா பண்ணியிருக்காப்ல. இல்லை ரொம்ப அந்த ஆக்ஷனோட முக்கியமான பாயிண்டே அது. அவர் நல்லா நடிச்சிருக்காரு, இன்னும் கிளைமேக்ஸ்லாம் பக்காவாக இருந்தது, தார்மாராக இருந்தது, வேற லெவல். நல்லா இருந்துச்சு ப்ரோ அவரோட ஆக்டிங். அதே மாதிரி மியூசிக்கே இல்லைனாலும் படம் அது போரே அடிக்கல. கைதி தானா ஃபர்ஸ்ட்? பிகிலாம் ஓரமாக சொல்லுங்க, ஓரமாக பிகில் நல்லா தான் இருக்கு. ஆனால் கை பிகிலோட கைதி நல்லா இருக்கு. பிகில் நல்லா இருக்குன்னா எடுத்த கான்செப்டே திருப்பி அர்ச்சமாகவே அரைச்சிருக்காங்க. இவங்க புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு கான்செப்ட் இருக்காங்க, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி படம் தான் நான் நல்லா இருக்கு. நல்லா இருந்து சூப்பர். நல்லாயிருக்கு, ஆக்ஷன் தான், ஃபுல் ஆக்ஷன் தான், நல்லாயிருக்கு படம். அதுதான் மெயின் பாயிண்ட்டே, அதுதான். அதுக்காக தான் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாஸ் ஆக்ஷன் இருந்தாலும் லேடி சென்டிமெண்ட் அந்த குழந்தையோட இதனால வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சென்டிமெண்ட் எப்பயுமே இல்லை, ஜென்ரேஷன்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால மூவி நல்லாயிருக்கு. இல்லை கார்த்தி தான் பண்ணியிருப்பார் நல்லா. சூப்பராக சார், நல்லா சூப்பராக பண்ணியிருக்கேன். டைரக்டருடைய வேல்யூ இருக்கு, நல்லா இருக்கு தலைவர், நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. சூப்பர், நல்லா இருந்தது, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஒரு நைட்லயே டிராவல் வர மாதிரி புரியல. நைட் டிராவல்லே இருக்க படம் அது எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஹீரோயின் இல்லை, சாங்ஸ் இல்லை, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை பரவாயில்ல, எதுவுமே இல்லைன்னா நல்லா இருக்கு படம் பார்க்குறதுக்கு. பேபி சென்டிமெண்ட் ஆ நல்லா இருக்கு. அவர் ரொம்ப செட்டில் தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து ஃபுல்லாகவே கார்த்திக் தான் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவர் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கும். காமெடி வந்து அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை, ஆனால் தீனா வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அவரும் கொஞ்சம் நடுவில் பாயிண்ட் கிடைக்கும் போது அடித்து பின்னி எடுத்திருக்காரு. அவர் படம் ரொம்ப நல்லா இருக்குது, கார்த்திக் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப வேறு மாதிரி இருக்குது, வெரி குட் ஃபிலிம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பர் படம். ஒருத்தண்ணா செம்ம இருக்கு, சரி செம்மையாக இருக்குண்ணா, நைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸ். எஸ் பேபி சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு, தரமாக இருந்துச்சு ப்ரோ. தீம் மியூசிக் பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றுமே லாகாவே தெரில ப்ரோ, தேவையே இல்லை படத்துக்கு, அது சுத்தமாக தேவையே படலை. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சென்டிமெண்ட் செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா ரேம்போ தூக்கிட்டு வந்து சொல்கிற மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொல்கிறார், சூப்பராக இருந்துச்சு. கைதி தான் பெஸ்ட்டு, அசுரனுக்கு மேலே படம் சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கு சார், பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. பேபி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆ கார்த்தி லெவல் வேறு லெவல், நான் படலாம். புதுசாக கான்செப்ட்டு, புது ஸ்டோரி, புதுசாக ஒரு ட்ரெண்ட் எடுத்தாங்க. இந்த மாதிரி ஸ்டோரி இது வரைக்கும் நான் பார்த்தேன், ஸ்டோரி இந்த இது வரைக்கும் வந்த ஃபிலிம்லேயே இந்த ஸ்டோரி புதுசாக வேறு, அதுதான் அந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு. பக்கத்தில் எடுத்திருந்தா அந்த போலீஸ் கான்செப்டே வந்திருக்காது, கான்செப்ட் வரும்னா இருட்டில் தான் எடுத்தோம்னா நைட்டுக்குள்ளே வந்து காப்பாற்றியானுல. படம் தான் பெஸ்ட்டு, ஹீரோயின் சாங்ஸ் இல்லைனாலும் படம் நல்ல கதை, அதனால் ஹீரோயினெலாம் தேவையில்ல, கதை தான் முக்கியம் படத்துக்கு. கதை நல்ல கதை, நல்ல சென்டிமெண்ட், சூப்பராக இருக்குது படம், பார்க்கலாம் எத்தனை வேணும். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க, கார்த்தி ரொம்ப டாப்பாக இருக்குது. பருத்தி வீரனோட ரெண்டாவது பாகம்தான் வந்துருச்சாக்குன்னு பார்த்தோம், ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அதில் நடித்து அதை விட மெச்சூரிட்டி ஆகி ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன், சூப்பர். அதுதான் நான் பக்கா இந்த படத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது பார்க்கலாம்.
அந்த அந்த சீனுக்கோசமும் இந்த படத்துக்கு வரலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த கதைக்கு பார்த்தீங்கன்னா அது சூட் ஆகிற மாதிரியே இருக்குது. முக்கியமாக போலீஸ் ஸ்டேஷனில் அது கிடைக்கும். ஸோ அது அந்த இதுக்கு வச்சு நடத்திருக்காங்க. ரொம்ப சிங்காக இருக்குது, கரெக்டாக இருக்குது. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.